ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்னவரை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள், எனக்கான நிம்மதியை தாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தை நீக்குங்கள் என்று என்னிடம் நீ பிரார்த்தனை வைக்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே, உன் தண்ணீரை துடைக்கவே நான் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் இருக்கும் கர்மாவை நீக்கி உனக்கான இன்னல்களை தீர்க்கவே நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 4 நாட்களில் உனக்கானவர் உன்னிடம் பேசுவார். நீ சந்தோஷமாக இரு. உனக்கான நிம்மதி, உனக்கான வெளிச்சம் நிச்சயம் ஏற்படும். எதை நினைத்தும் கலங்காதே. உன்னவரை நீ எந்த சந்தர்ப்பத்தில் பிரிந்தாய், எப்படி பிரிந்தாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நீ அதை பயன்படுத்தி என்னுடைய வேண்டுதலை ஏற்று அவரை நீ ஏற்றுக்கொள். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப்போவது நிச்சயம் நன்மையாக இருக்கும். உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயம் நான் வழங்குவேன். கடந்த கால மனக்கசப்புகளை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னை நாடி வரும் அவரை நீ பக்குவமாக அழைத்து உன் வாழ்க்கையை வாழப்பழகு. உனக்கான நிம்மதியை நிச்சயம் நான் தருகிறேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுகோளை ஏற்று உனக்கான உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். அவர் உன்னிடம் பேசுவார். நீ பழைய ஞாபகங்களை வைத்து கொண்டு அவரிடம் பேசாதே. புதிதாக பேசுவது போல் பேசி அவரை உன் வழிக்கு கொண்டு வந்து அவரை உன்னவராக ஆக்கிக்கொள். அவர் இருக்கும் நிலைமையில் இருந்து அவர் வெளியே வர சில வாரங்கள் ஆகலாம். அதுவரை பொறுத்து அவரை ஏற்றுக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சாயப்பா நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.